முதல் இப்போ தோல்வியை வந்து கையாளுறது விஷயமாக தான் நான் கேட்க போகிறேன். நான் தோத்துருக்கேன், நீங்கள் தோத்துருக்கீங்க, கவிஞரையா தோத்துருக்காரு. வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்க எல்லாருமே தோற்று தான் அந்த ஒரு வெற்றியை வந்து அடைய முடியும். தோக்காமல் எவனும் அதை பார்க்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு உலகத்தில் வந்து என் குழந்தை தோத்துடவே கூடாது, என் மாணவன் தோத்துடவே கூடாது, அந்த சிந்தனை தப்புன்னு நான் சொல்வேன், சரின்னு நான் சொல்ல மாட்டேன். அது என் குழந்தையோ என் மாணவனும் தோக்கணும், ஆனால் அவன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும். ஸோ தோல்வியை பார்க்காம ஒருத்தன் வந்து ஒரு வெற்றியை பார்க்கவே முடியாது. ஸோ இந்த தோல்வியை கையாளுறதுக்கு வந்து ஒரு மாணவன் எப்படி வந்து அந்த தோல்வியை பார்க்கணும், ஒரு பெற்றோர்கள் எப்படி அந்த தோல்வியை வந்து பார்க்கணும், தோல்வி அடையும் போது என்ன பேசணும். இப்போ நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா அவன் படிக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை அவன் உண்மையிலே படித்து ஃபெயில் ஆகிருந்துருக்கலாம். இப்போ ஸோ லைஃப்பில் வந்துட்டு தோத்துக்கு அப்போ எப்படி சொன்னோம், அப்படியே நோ கெயின் நோ பெயின் நம்ம சொல்கிறோம். அப்போ அது ஸோ லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அ காம்பினேஷன் ஆஃப் விக்ட்ரிஸ் அண்ட் லாசஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஆனால் எனக்கு என்ன அப்படின்னம்னா, இதுதான் வாழ்க்கை, இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். அந்த யதார்த்தத்தை தாண்டி நம்ம வந்து ஒரு 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 இமேஜினபிளான ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம்னால தான் இன்றைக்கி ஒரு சின்ன தோல்வியை கூட ஒரு குழந்தை அக்செப்ட் பண்ண முடியல. அதோட விளைவுகள் வந்து அந்த அக்செப்டன்ஸ்னால அது ரொம்ப மோசமாக இருக்குது. சூசைட் இருக்குது, ஐசோலேட் பண்ணுறாங்க, மற்றவங்களை பக்கம் வெறுக்கிறாங்க. இப்போ அது அப்பா அம்மாட்ட பேச முடியல, அப்பா அம்மா அந்த தோல்வியை வந்து ஹேண்டில் பண்ண முடியல. அது காரணம் வந்துட்டு அவன் இப்படி இருக்கான், நீ இப்படி இருக்கியா, கம்பேரிஷன்ஸ். நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்க, ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் கம்பேரிஷன்ஸ் இருக்கணும். இந்த உலகம் கம்பேர் தானே பண்ணுது இப்போ அது. ஸோ அந்த கம்பேரிஷன்ஸை பற்றி நான் பேச வரல இப்போ அது. ஆனால் அந்த அவன் எப்படி இருக்கான்னு கேட்டால் அவனும் தோத்தானா இப்படி இருந்திருப்பான். ஸோ அவன் எப்படி இருக்கான்னு கேட்குறோம்னா அவன் தோத்தானே பரவாயில்ல, நீயும் தோத்தான் வரணும் அப்படின்ற மாதிரி அவனோட ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம போக மாட்டேங்கிறோம். ஸோ தோல்வியை எப்படி பார்க்கணும், தோல்வி எப்படி கையாளணும், ஸ்பெஷலாக மாணவர்களை தாண்டி பெற்றோர்களுக்கு வந்து இதை எப்படி நம்ம கொண்டு போகணும். அகைன் இதில் டெஃபினேஷனில் இருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம வேர்ல்டில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் நான் நினைக்கிறது மொழி தான். மொழியில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை சொற்கள் போட்டு டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். விலங்குகள் எதுவுமே வந்து வெற்றி தோல்வி பற்றி பேசுகிறது இல்லை, மனிதர்கள் தவிர்த்து. மனிதன்ற விலங்கு மட்டும்தான் எது வெற்றி எது தோல்வின்னு சொல்லிட்டு பேசுகிறோம். நம்ம எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு இது பேர், இது வந்து நாற்காலி, இது வந்து ஒரு எழுது மேசை, இது பேனா, இது பென்சில்னு ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வந்து ஒரு பேர் கொடுத்துட்டு அதை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். வெற்றி தோல்வியும் அதே மாதிரியான ஒரு டெஃபினேஷன் தான். அது ரொம்ப லூஸான டெஃபினேஷன். ஏன்னா பேனானா நமக்கு அது ஒரு உருவம் இருக்குது. நமக்கு இப்போ அன்பு அப்படின்போது அது ஒரு அப்ச்ராக்டான திங், அதை நம்ம பார்க்க முடியாது. நீங்கள் காட்டுற அன்பு வேறு மாதிரி இருக்கும், நான் காட்டுற அன்பு வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு இது கிடையாது. சில பேர் வந்து அடித்து தான் அன்பு காட்டுவாங்க, சில பேர் வந்து கட்டி பிடிச்சி காட்டுவாங்க, சில பேர் திட்டி காட்டுவாங்க, சில பேர் ஒவ்வொருத்தனுக்கும் அந்த அது மாறும். வெற்றியும் தோல்வியும் அது மாதிரியான ஒரு அப்ச்ராக்டான ஒரு விஷயம் தான். அதை இப்போ டெஃபினேஷனுக்குள்ளே நம்ம அடக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. நமக்கு எல்லாருக்கும் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா தான் நம்பர். ஒரு நம்பர் ஒன்று வச்சுக்கிட்டு இந்த நம்பரை தொட்டுட்டேன்னா வெற்றி, இந்த நம்பரை தொடலைன்னா தோல்வி. இவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் எடுத்துக்கங்க, நீ வந்து ஒரு 100 அடிச்சிட்டேன்னா அது உனக்கு ஒரு வெற்றி, இல்லைனா இல்லை. நீ வந்து 0 அவுட் ஆகிட்டேனா அது உனக்கு தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு 0-க்கும் 100-க்கும் ஒரு டெஃபினேஷன் ஒன்று கொடுக்குறோம். 20 அடித்தா 100 இல்லை, 0 இல்லை, 20 அடித்தா சரி, 50 அடித்தா, 70 அடித்தா. ஸோ எந்த பாயிண்டில் அது அது வெற்றி, எந்த பாயிண்டில் அது தோல்வி, யார் கூட கம்பேர் பண்ணி எந்த இடத்துல நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ எல்லாமே இந்த வெற்றி தோல்வியை யார் டிஃபைன் பண்ணணும், யார் வந்து அதை எப்படி எடுத்துக்கணும், யார் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும். ஒரு மாணவனோட தோல்வியை வந்து அந்த பையனோட தோல்வியாக பார்ப்பீங்களா, இல்லை அந்த வகுப்போட ஆசிரியரோட தோல்வியாக பார்ப்பீங்களா, இல்லை அந்த படிப்பில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அவன் அந்த அந்த படிப்பை படிக்க வைக்கிற பெற்றோர்களோட ஒரு தோல்வியாக பார்ப்பீங்களா. எங்கே போயிட்டு யாரோட தோல்வியாக அதை பார்க்க முடியும். அவனுக்கு பிடிக்கலைன்னா அவனுக்கு வரலை, அவனுக்கு இது இன்ட்ரெஸ்டே இல்லை, கவனிக்கணும்னே தோணலை அப்படின்றது அந்த அந்த மாணவனோட ஒரு ஸ்டேட் இருந்துச்சுன்னா அதை ஏன் அவனோட தோல்வியாக பார்க்கணும், அதை அவனோட வெற்றியாக தானே பார்க்கணும். அவன் அந்த சப்ஜெக்டில் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காமல் வந்து உட்காந்து ஏதோ ஒரு சப்ஜெக்டை கேட்டு அந்த சப்ஜெக்டில் அவன் ஒரு 100 வாங்கிட்டா தான் நான் தோல்வியாக பார்ப்பேன். ஏன்னா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்தை இந்த சொசைட்டி அவனை புகுத்தி அவனை அதை ஒத்துக்க வச்சிருச்சு, அதில் அவனை வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆக்கிடுச்சுன்னு போது
நான் அதை அவனோட தோல்வியை நான் பார்ப்பேன். அவன் 100 எடுக்கும்போது அவன் 0 எடுத்தான்னா அந்த எக்ஸாமில் அதை நான் அவனோட வெற்றியாக தான் பார்ப்பேன். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதது, அவன் கவனிக்க மாட்டேங்கிறான், அவனுக்கு அதுக்குள்ள அவனுக்கு மைண்டே போக மாட்டேங்குது, அவனோட சிந்தனையில் அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான். இது என்னோட வியூ பாயிண்ட் ஆஃப் வெற்றி ஆர் தோல்வி. கம்பேரிசன் நீங்கள் இன்னொன்று ஒன்று சொன்னீங்க, நான் கம்பேரிசன் இந்த சொசைட்டியில் அவாய்ட் பண்ண முடியாது, கண்டிப்பாக இந்த சொசைட்டியில் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, எல்லாருமே எல்லாத்துக்கூடியும் கம்பேரிசன். ஆனால் அதுதான் எல்லாத்துக்குமான ப்ராப்ளமும் அதுதான். யாருக்குமே சந்தோஷம் இல்லை. நான் திரைத்துறையிலேருந்து வரேன், நான் சொல்கிறேன். சில இயக்குநர்கள் வந்து அவங்க வந்து ஒரு படம் வந்து அவங்க வெற்றி அடைஞ்சிச்சுன்னா கூட அடுத்த படம் அவங்களுக்கு ஒரு நல்ல படம் கிடைக்கும்போது கூட அவங்க சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருக்கு, அவங்களுக்கு அடுத்த படம் போன படத்தை விட 2 மடங்கு சம்பளம் அதிகமாக கிடைச்சிருக்கு, ஆனாலும் அவங்க சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க வந்து இன்னொரு ஒரு இயக்குனர் கூட அவங்கள கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அவங்க அந்த படம் பண்ணி அவங்க 100 கோடி சம்பளம் வாங்குறாங்க, அவங்க பண்ணி 75 கோடி சம்பளம் வாங்குறாங்க. நான் ஏற்கனவே ஒரு வெற்றி படம் பண்ணி அந்த படத்தினால எனக்கு இதில் டபுள் தான் சேலரி வந்துச்சுனாலும் எனக்கு 20 கோடி தான் வருது. அவன் எப்படி 75 கோடி வாங்கலாம், நான் எப்படி 20 கோடி வாங்கலாம்? அந்த 20 கோடி அவங்க செலவழிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு எனக்கு தெரியாது. அவங்க அது அவங்களோட பணம், அவங்களோட திங். அந்த 20 கோடி அவங்க வந்து அவங்களோட லைஃப் லாங் அவங்க அவங்களோட ஒரு நாள் ஒரு இதுவான ரொம்ப பெரிய செலவழிக்கிற ஒரு லைஃப் வாழலை, ஆனால் நல்ல வசதியான வாழ்க்கையை வாழ்ந்தாலே ஒரு 2-3 ஜென்ரேஷனுக்கு அவங்கள அதை வச்சுட்டு வாழ முடியும் இன்றைக்கி இருக்கிற எக்கானமிலேயே. ஆனாலும் அது போதலை. அப்போது ப்ராப்ளம் எங்கே ஆரம்பிக்குது? கம்பேரிசன். கம்பேரிசன் வந்து அவரோட வெற்றி கூட கூட அவர் கம்பேர் பண்ணல. பரவாயில்ல, போன படத்தில் எனக்கு வந்து 10 கோடி தான் கிடச்சிது, அது ஜெயிச்சுனாலும் இந்த வாட்டி 20 கோடி நான் வாங்கிட்டேன்னு அவர் சந்தோஷப்படலை. அவனுக்கு 100 கோடி வாங்குறான், 75 கோடி வாங்குறான், எனக்கு 20 கோடி தான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணும்போது அந்த வெற்றி தோல்வியாகுது. ஸோ இப்போ அந்த வெற்றியும் தோல்வியும் டிஃபைன் பண்ணுறது யார்? அது யாரோட தோல்வி? அகெயின் அந்த கம்பேரிசனில் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு தோல்வி. நான் தோல்விகளில் வளர்ந்தேன், ஆரம்பித்தது என் வாழ்க்கை முழுக்கதே என்னோடய பள்ளிகளில் வந்து தோல்விகள் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு எந்த தோல்வியிலே தான் துவண்டு போனதில்லை. ஏன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, ஏர்லியாக பள்ளியில் நான் தோல்வியை வந்து டேஸ்ட் பண்ணதுக்கான காரணம், எனக்கு படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரொம்ப நிறைய சப்ஜெக்ட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எதுவுமே இல்லை. நான் கண்டுபிடிக்கல என்ன எனக்கு பிடிக்கும்னே, நான் கண்டுபிடிக்கல. அது கண்டுபிடிக்க எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் எனக்கு கம்ப்யூட்டர்ஸ் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா எனக்கு ஆர்ட் சைடில் இன்ட்ரெஸ்ட் இருந்து, ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்து, என்னை பிடிச்சி யாரும் ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்கல. எனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல, அப்படி தான் நான் வளர்ந்தேன். அப்போது நான் அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நான் பெட்டராக பண்ண ஆரம்பித்தேன், அகாடமிக்ஸில் நான் பெட்டராக பண்ண ஆரம்பித்தேன். அது ஒரு சப்ஜெக்ட் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு எல்லா சப்ஜெக்ட் மேலேயும் பரவச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆரம்பித்தேன். அப்படியே ஸ்லோவாக என்னோடய ஒவ்வொரு அடுத்த இதுக்கு வந்து என்னோடய அந்த டிஸ்கவரி, செல்ஃப் டிஸ்கவரி தான் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னோடய வெற்றியாக நான் அங்கே பார்க்குறது என்னோடய மார்க்ஸ் கிடையாது, நான் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது எனக்கு என்ன பிடிக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த எக்ஸ்போஷர் எனக்கு நிறைய இருந்துச்சு, அந்த எக்ஸ்போஷரில் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சு இதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பசங்களுக்கு கொடுக்க வேண்டியது அந்த எக்ஸ்போஷர். ஸோ பள்ளிகள் கொடுக்க வேண்டியது அந்த இது எல்லாமே வந்து அந்த எக்ஸ்போஷர். அவங்களோட தோல்வியை வந்து எப்போவுமே தோல்வியை பார்க்க வேணாம். மாணவர்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது இதுதான், உங்களோட தோல்வி உங்களோட தோல்வி மட்டுமா இருக்காது, இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துங்க, நீங்கள் பண்ணலை இது பண்ணலன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துங்க. உங்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அது பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ஒரு கிளாஸில் இருக்கிற எல்லாருக்கும் புரிய வைக்க வேண்டியது, எல்லாருக்கும் ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எடுத்துக்கலாம். ஒரு ஐடியல் கேஸில் ஒரு 10 பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க கிளாஸில், 20 பேருக்கும் படிக்கணும்னு இந்த ஆர்வம் இருக்குது அப்படின்னா, அதில் ஒருத்தங்க ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னா, அப்போ அவங்க புரிஞ்சிக்கல அப்படின்னா அதுக்கு வந்து அந்த ஆசிரியர் ஒரு காரணமாக இருக்கும். இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் லெவல் இங்கே ஒரு இதுவாக இருக்குது. ஸோ ஒரு வெற்றி தோல்வியை ஈஸியாக நம்ம டிஃபைன் பண்ணிட முடியாது ஒரு மார்க்கில். ஒரு மார்க் கண்டிப்பாக சொல்லாது ஒருத்தங்களோட வெற்றியோ தோல்வியோ. நிறைய பேர் வந்து அவங்க எக்ஸாமில் வந்து கம்மியான மார்க் எடுத்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க வாழ்க்கையில், ஏன்னா அவங்க பிடிச்சது பண்ண முடியுது அவங்களால. இல்லை நல்ல மார்க் எடுத்துட்டாங்கன்னா அந்த சொசைட்டி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நீ இவ்வளோ மார்க் எடுத்திருக்க, நீ இதுதான் படிக்கணும்னு சொல்லி அவங்கள டைவர்ட் பண்ணி அனுப்பிடும். எனக்கு அது மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. என்னோடய ஒய்ஃப் அவங்களே சொல்லியிருக்காங்க, எங்கள் ஒய்ஃப்க்கு வந்து அவங்களுக்கு சைக்காலஜி படிக்கணும்னு ஆசை, லிட்ரேச்சர் படிக்கணும்னு ஆசை, ஆனால் அவங்க தெரியாதனமாக நல்ல மார்க் எடுத்துட்டாங்க எல்லாத்துலேயும். அவங்க எல்லாத்துலேயும் ஆல்மோஸ்ட் 99% 98% எல்லா சப்ஜெக்ட்லையும் எடுத்ததுனால இந்த மார்க்கெல்லாம் வச்சுட்டு நீ லிட்ரேச்சர் படிக்கக்கூடாது, சைக்காலஜி படிக்கக்கூடாது, அதெல்லாம் படிக்காததுங்க போய் படிக்கிறது, மார்க் வாங்காததுங்க போய் படிக்கிறது, அதனால் நீ அதை படிக்காத போய் என்ஜினியரிங் படின்னு இன்ஜினியரிங் படித்து அவங்க இன்ஜினியரிங்குள்ளே போயிட்டு அவங்களால அவங்க மேலே இருந்த நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு. அவங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அவங்கள உடைச்சிருச்சு அந்த சிஸ்டம். அதுலேருந்து அவங்க திருப்பி வர்றதுக்கு ஒரு 5 ஆண்டு ஆச்சு. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவங்க 5 ஆண்டு கழித்து தான் அவங்க அந்த இன்ஜினியரிங் கொடுத்த ட்ராமாலேருந்து அவங்க வெளியில் வந்தாங்க. வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க இப்போ லிட்ரேச்சரில் அவங்க பாட்காஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க, சப்டைட்டிலிங் பண்ணிட்டுருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் சைக்காலஜி லிட்ரேச்சர் எல்லாத்தையும் இந்த ஏரியாக்குள்ளே அவங்க இப்போ ஒர்க் பண்ணிருக்காங்க.
இது ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் லைஃப்பில் தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ் இது மாதிரி நிறைய பேர் சொல்லலாம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நான் சொல்ல முடியும். வெற்றி தோல்வி திருப்பி காட்சியில் அதே சைக்கிளுக்கு வந்துட்டு ஒரு மொழி ஒரு சமூகம் இதெல்லாம் சேர்ந்து ஒருத்தன் டிஃபைன் பண்ணுது எது வெற்றி எது தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு போர்கள் பற்றி எல்லாருமே சொல்லுவாங்க. அவ்வளோ அவ்வளோ பெரிய போர்களில் வெற்றி தோல்வி பற்றி பேசுவாங்க. ஆனால் அந்த போர்கள்லேயே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த போர்களில் கடைசியில் யாருமே ஜெயிக்கிறது இல்லை. யார் ஜெயித்தாலும் யார் தோத்தாலும் வெற்றி போருக்கு தான், எல்லாருக்குமே தோல்வி தான். ஏன்னா எல்லார் சைட்லேயும் இழப்பு, எல்லார் சைட்லேயும் இது என்ன நீங்கள் இது பண்ணீங்கனாலும் அந்த கடைசியில் தோற்று போனது நாம தான். அந்த போர்களில் எல்லாமே நம்ம டெஃபினேஷன், நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் வெற்றிகள் தோல்விகள்ன்றது, ஒவ்வொருத்தரும் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம். அதனால் ஒரு மார்க்ஸ்க்காகவோ இதுக்காகவோ தோக்கிறது பற்றி யாரும் ரொம்ப பெருசாக வந்து கவலைப்பட வேணாம். அது ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன காரணம், அது எப்படி பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. உங்களுக்கு இன்னொரு சேலஞ்ச் கொடுத்துருக்கு, நல்ல மார்க் வாங்கினா உங்களுக்கு இல்லாத சேலஞ்ச் உங்களுக்கு இருக்குது, உங்களை இன்னும் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அதை வந்து உங்களோட டீச்சர்ஸ்க்கும் உங்களோட பேரண்ட்ஸ்க்கும் புரிய வைங்க. புரிய வச்சுட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பாருங்கள், ஒரு ஆல்டர்னேட்டிவ் வழி என்ன என்னெல்லாம் இருக்குது இந்த எஜுகேஷன் சிஸ்டம்லேருந்து நீங்கள் உங்களை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுக்கு, அதை நீங்கள் பாருங்கள். ஸோ மார்க்ஸை வச்சு டிஃபைன் பண்ணாதீங்க. எஸ் மணி தாட்டா.